வணக்கம் நண்பா. நான் உங்க சொல்லிப்பா, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஆம்னிவர் சீரீஸில் ஆஸ்மித்தால் நம்ம பென்டினிசனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸில் வந்து ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நியாயப்படி அப்படி நடக்கக்கூடாது, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸ். அப்படி இருந்தாலும் அதில் ஏன் அடிக்கடி தப்பான ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இதுக்கான தெளிவான பதிலை வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பெல் அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பென்டின் வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்ஸா உடனுக்குடன் வந்து சேரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பென்டின் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஆம்னிவர்ஸில் காட்டப்பட்ட ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணும்போது அதில் ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பம் நிறைய பென்டின் ஃபேன்ஸுக்கு இருக்கும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸ். இது வரைக்கும் கொடுக்கப்பட்டது எல்லாமே ஒரு ப்ரோட்டோடைப் ரீகாலிபிரேட் ஆம்னிட்ரிக்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கோ தவிர இதுதான் ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸ். அப்படி இருக்கும்போது இதில் ஏன் இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்குது, நியாயப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய ஃபேன்ஸுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிச்சில் வர வச்சு அவனை பிச்சு எடுத்துடலாம். ஆனா எக்ஸலரேட்டட் இந்த சீனை போட சொல்லு பார்க்கலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆம்னிட்ரிக்ஸில் எந்த விதமான குழப்பமுமே கிடையாது. அது ஒரு நல்ல ஆம்னிட்ரிக்ஸ் தான். அதில் ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை. எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டினிசனுக்கு அந்த ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ண தெரியலை அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து என்னை கழிவு ஊத்த ரெடியாக இருப்பீங்க, என்னப்பா நீ சீரீஸை ஒழுங்காக பார்த்தியா இல்லையா, சீரீஸில் ஏகப்பட்ட இடத்துல அந்த ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே அந்த ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீ சீரிஸை ஒழுங்காக பாரு, அந்த ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ஆம்னிட்ரிக்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த ஆம்னிட்ரிக்ஸில் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே இந்த சீரீஸை பார்க்கும்போதே புரிஞ்சிக்க முடியும். அப்போ எந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டினிசன் கிட்ட தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டினிசனுக்கு அந்த ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ண தெரியலை. அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பென்டினிசன் இன்னும் முழுசாக கற்றுக்கலை அப்படிங்கிறத தான் நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. இதை அவரே பல இடத்துல சொல்லியிருக்காரு நம்ம பென்டின் சீரீஸ்லேயே. எக்ஸலரேட்டர் யூஸ் பண்ணி இவனுங்களை பொட்டலாம் கட்டுறேன். ஆம்னிட்ரிக்ஸ் கலவரப்படுது, புதுசா இருக்குல்ல, இன்னும் ஆபரேட் பண்ண கத்துக்கல, நான் ஹெல்ப் பண்ணுவேன். இதுவரைக்கும் நம்ம பென்டின் சீரிஸ்ல வந்து மூணு வகையான ஆம்னிட்ரிக்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது இந்த ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸ் பென்டினிசன் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி மூணு விதமான ஆம்னிட்ரிக்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. ஒன்னு வந்து கிளாசிக் சீரிஸ்ல காட்டப்பட்ட புரோட்டோடைப் ஆம்னிட்ரிக்ஸ், இன்னொன்று வந்து ஏலியன் ஃபர்ஸ்ட் சீரிஸ்ல காட்டப்பட்ட ரீகாலிபிரேட் ஆன ஆம்னிட்ரிக்ஸ், அண்ட் கடைசியா அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல காட்டப்பட்ட அல்டிமேட்ரிக்ஸ். இந்த மூணு ஆம்னிட்ரிக்ஸுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மூணுமே ஈஸி டு யூஸ் கேட்டகரியை சேர்ந்தது. அதனால நிறைய ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயமே நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எங்கேயாவது ஒரு சில இடத்துல அரிதாக தான் நடந்திருக்குமோ தவிர ஏகப்பட்ட இடத்துல அந்த ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா இந்த மூணுமே ஈஸி டு யூஸ் கேட்டகரியை சேர்ந்தது. இதை வந்து நம்ம பிரித்து வச்சுருவோம். ஆனால் ஆம்னிவர்ஸில் கொடுக்கப்பட்ட இந்த ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பல சிக்கலான விஷயங்களை வந்து உள்ளடக்கி இருக்கிறதுனால தான் அந்த ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஆம்னிட்ரிக்ஸோட இன்டர்ஃபேஸ் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அது காட்டக்கூடிய விதத்தை பாருங்களேன், அந்த ஏலியன் ஸ்பீசிஸோட தலையை மட்டும்தான் காட்டும், முழு உடலையும் காட்டாது, தலையை மட்டும்தான் காட்டும். அதுவும் தெளிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அது தெளிவாக காட்டுற மாதிரியே தெரில. நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்த்து யோசித்து இது என்ன ஏலியன் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கோ தவிர, அதை பார்த்த உடனே இது இந்த ஏலியன் தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அது இல்லை அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. அப்படித்தான் ஆஸ்மித் வந்து டிசைன் பண்ணியே கொடுத்துருக்காரு. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே பார்க்க முடியுது. ஆனால் முதல் மூன்று ஆம்னிட்ரிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம புரோட்டோடைப் ஆம்னிட்ரிக்ஸாக இருக்கட்டும், ரீகாலிபிரேட் ஆன ஆம்னிட்ரிக்ஸாக இருக்கட்டும், இல்லை அல்டிமேட்ரிக்ஸாக இருக்கட்டும், இந்த மூணுலையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே கிடையாது. இந்த புரோட்டோடைப் ஆம்னிட்ரிக்ஸில் பார்க்கும்போது ஏலியன்ஸை வந்து பிளாக் கலரில் அவரோட ஷேடோவை காட்டுற மாதிரி காட்டும். ஆனால் அதை பார்க்கும்போது ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இது இந்த ஏலியன் தான் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே பார்க்க முடியும். ஃபோர் ஆர்ம்ஸாக இருக்கட்டும், ஹீட் பிளாஸ்டாக இருக்கட்டும், இது இந்த ஏலியன் தான் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீ ஏலியன் ஃபர்ஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹோலோகிராம் மாதிரி காட்டும், அந்த ஏலியனையே முழுக்க முழுக்க ஒரு ஹோலோகிராம் மாதிரி காட்டும். இது இந்த ஏலியன் தான் அப்படிங்கிறத தெளிவாகவே நம்மளால் பார்க்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு ஏலியனை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் அடுத்த ஏலியனை மாறும்.
அந்த அளவுக்கு தான் அதை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அல்டிமேட்லின் சீரிஸில் காட்டப்பட்ட அந்த அல்டிமேட்ரிக்ஸாக இருக்கட்டும், அதுலேயுமே இதே மாதிரி ஹோலோகிராம் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ரொம்பவே சுலபமாக நம்மளால் இந்த ஏலியனை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால அந்த இடத்துல ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இடமே இல்லாமல் அவரால் தெளிவாக இந்த ஏலியன் தான் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதாவே மாற முடிஞ்சுது. ஆனால் கடைசியாக கொடுக்கப்பட்ட இந்த ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 5 ஏலியன்ஸோட முகத்தை வந்து காட்டும், அதுவும் அதோட தலையை மட்டும்தான் காட்டும், அதையும் ஒழுங்காக காட்டாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதனால தான் பென் ஒரு ஏலியனை சூஸ் பண்ணும்போது தப்பான ஏலியன் அமைக்கு தப்பான ஏலியனாக அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பை வந்து அது ஏற்படுத்தி கொடுக்குது. இன்னும் உங்களுக்கு ப்ரூஃபோட நான் வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஆம்னிவர்ஸில் வந்து மேல் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு எபிசோடு இருக்கு. பென் அந்த எபிசோடில் பார்க்கும்போது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து அவரை கூப்பிட்டுருப்பாங்க, இந்த ஓல்டி பெல்வுட் டேஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு Wild man. Are the stink fly? Are the spider monkey? Humongous saw. ஏன் இந்த இடத்துல மட்டும் ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் டெனிசன் அந்த ஐகானை பார்த்து அந்த ஏலியனை கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கப்புறமா அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த இடத்துல அவர் பதட்டமே பட்டிருக்க மாட்டார், மெதுவாக அந்த ஐகானை பார்த்து இது இந்த ஏலியன் தான் அப்படின்னு சொல்லி அதை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால தான் அந்த ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த இடத்துல நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஆனால் இதுக்கு அடுத்த சீனில் அதே ஃபெஸ்டிவலில் வச்சு ஒரு அட்டாக் நடக்குது. நம்ம பக் லிசர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பென் அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. இந்த நேரத்தில் பென் டெனிசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியனாக மாறி அந்த இடத்துல சண்டைக்கு போகணும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹியூமங்கஸ் மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆம்னிட்ரிக்ஸை தட்டுறாரு. ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். அவன் பாலால் அடிச்சாவது என்னை ஹியூமங்கஸோரா மாத்துறான். ஹீட் பிளாஸ்டர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு. ஆனால் அவர் எதா மாறணும் நினைச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமங்கஸாக மாறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு. இதில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பென் டெனிசன் வந்து பொறுமையாக அந்த ஐகானை பார்த்துட்டு இது எந்த ஏலியன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பார். ஆனால் இந்த இடத்துல அவர் வந்து பொறுமையாக அந்த ஐகானை பார்க்காம அவசரத்தில் ஏனோதானோ அப்படின்னு சொல்லி ஆம்னிட்ரிக்ஸை பார்த்துட்டு அவர் தட்டி இருக்காரு. அதனால தான் இந்த ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடந்திருக்கு. உண்மையை சொன்னால் இது ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனே கிடையாது, அவர் எந்த ஏலியனை அடித்தாரோ அதாக தான் அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு. அவர் தப்பாக பார்த்துருக்காரு அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. மொத்தத்துல ஆம்னிட்ரிக்ஸ் மேல எந்த தப்புமே கிடையாது, அதே நேரத்துல பென் மேலயும் தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பென் டெனிசன் இப்போ வந்து ஆப்போனட் முன்னாடி நிக்கிறாரு. அவங்க வந்து இவரை கொஞ்சணும் அப்படிங்கிறதுக்கு வரல, ஆக்சுவலா அவரை கொல்லணும் அப்படிங்கிறது தான் வந்திருக்காங்க. அப்ப தன்னை கொல்ல வந்தவங்க முன்னாடி பொறுமையா அந்த ஐகானை பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருப்பா வெயிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒவ்வொரு ஏலியனா பார்த்து 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 சூஸ் பண்ணிட்டு இந்த ஏலியன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் சண்டைக்கு போக முடியாது. அந்த நேரத்தில் அவசரத்தில் எந்த ஏலியன் கிடைக்கதோ அதை எடுத்துட்டு தான் அவரால் சண்டைக்கே போக முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவர் இருக்கார். அப்போ இந்த இடத்துல வந்து ஹீட் பிளாஸ்ட் தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை வந்து ஹியூமங்கஸார் அப்படின்னு சொல்லி தெரியாதனமாக அவர் நினச்சிருக்காரு அந்த அவசரத்தில். அதனால தான் அது வந்து ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும், ஆக்சுவலாக அதில் வந்து ஆம்னிட்ரிக்ஸ் மேலே எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. பென் டெனிசன் தெரியாமல் அந்த இடத்துல அவசரத்தில் அதை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல ஆம்னிட்ரிக்ஸ் மேலே எந்த குறையும் கிடையாது. பென் டெனிசன் அவசரத்தில் வந்து அதை சூஸ் பண்ணி ஒரு ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே அவர் அதை கொண்டு போகிறத தவிர ஆம்னிட்ரிக்ஸில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆஹா, முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, அதாவது நம்ம பென் டெனிசன் வந்து ஆஸ்மிதை பார்க்கும்போது இந்த கேள்வியை வந்து கேட்டிருப்பார். என்ன கேட்டிருப்பார் அப்படின்னா, என்னோட மற்ற ஆம்னிட்ரிக்ஸ்லாம் பரவாயில்ல, இந்த ஆம்னிட்ரிக்ஸில் என்னால் ஏன் கரெக்டான ஏலியனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. பழைய ஆம்னிட்ரிக்ஸ்லாம் நான் எந்த ஏலியனா மாற விரும்புறேனோ அதுவும் என்னால கரெக்டா மாற முடிஞ்சது. இதுல மட்டும் அப்படி மூக்கு முட்டு சாப்பிட்டு ஆம்னிட்ரிக்ஸ் அழுத்துறத நிறுத்து, அந்த ஃபோர்ஸ்ல டைம் அவுட் ஃபங்க்ஷன் இஷ்டப்படி மாறிடுது. அதுக்கு நம்ம ஆஸ்மித் இருக்கார்ல, அவர் வந்து சொல்லியிருப்பாரு, நீ வந்து கண்ட மணிக்கு தின்னுட்டு அந்த வாட்சை போட்டு டம்மு டம்னு அடிக்கிற, அதனாலதான் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி, அதனாலதான் அந்த ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக அது உண்மையே கிடையாதுங்க, அது நீங்கள் நல்லா கவனிச்சினாலே தெரியும். அவங்க ரெண்டு பேர் பேசுகிற அந்த கான்வர்சேஷனை உலக கவனிச்சினாலே தெரியும். நம்ம பென் வந்து ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி கேட்டிருப்பாரு. ஆனால் ஆஸ்மித் சொன்னது என்னதை பற்றி சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அவுட் ஃபங்க்ஷனை பற்றி சொல்லியிருப்பாரு. டைம் அவுட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவாகவே தெரியும்.
அதை வந்து நான் தெளிவாக விலைக்கு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. பென்டெனிசன் வந்து ஹியூமன் ஃபார்ம்ல இருந்து ஒரு ஏலியன் ஃபார்முக்கு மாறுறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. அவர் அந்த ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து திரும்பவுமே ஹியூமனாக மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த டைம் லிமிட்டை பற்றி தான் அவர் அந்த இடத்துல பேசியிருக்காரோ தவிர மற்றபடி அவர் வந்து இந்த ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி பேசவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இடத்துல பென் கேட்ட கேள்வி வேற, நம்ம ஆஸ்மித் சொன்ன பதில் வேற அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. ஏன் இப்படி வந்து தப்பான பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேட்டது தப்பாக இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அவருடைய மூளையை வந்து ஆல்பியூடோ எடுத்துட்டு அது திரும்பவும் அவர்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுனால அவரால் அதை கரெக்டாக லிசன் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது வந்து கிரியேட்டர்ஸ் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம் கிடையாது, நான் அதை வந்து யூகிக்கிறேன். ஒருவேளை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இவர் கேட்ட கேள்வி ராங் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி, ஆனால் அவர் சொன்ன பதில் வந்து அந்த டைம் அவுட் ஃபங்க்ஷனை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது நான் வந்து கமெண்ட் போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் அதை பார்க்க கூட இல்லை, அதுக்கான பதிலை கூட நீங்கள் இன்னும் போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் இந்த ஒர்க் ப்ரெஷர்னால தான் என்னால் வந்து டக்குன்னு அந்த கமெண்ட்ஸை வந்து பார்க்க முடியல, படிக்க முடியல, அதுக்கான வீடியோஸையும் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வேகமாகவே அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு தடவை மன்னிச்சிக்கோங்க. இனிமேல் நீங்கள் போடக்கூடிய எல்லா கமெண்ட்ஸுக்குமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக அதை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பதிலுக்கு பெல் அடிச்சு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது பென்டென்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நான் உங்களை அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, சி யூ.